டெல்லியின் தென்பகுதியில் வயதான தம்பதிகளால் நடத்தப்பட்ட ஒரு சிறிய உணவகம் கொரோனா காலத்தில் பெரும் நெருக்கடியை சந்தித்தது. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் நடத்திய வாழ்வாதார போராட்டம் இன்று பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் நிறுவனங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்து இருக்கிறார்கள். நெட்டிசன் ஒருவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்தார். இந்த வீடியோ என் இதயத்தை உண்மையாகவே உடைத்துவிட்டது. டெல்லி வாழ் மக்கள் தயவு செய்து இந்த பாபாவின் உணவகத்திற்கு சென்று உணவருந்துகள் என்றும் கூறியிருந்தார். நேற்று முன்தினம் இரவில் அவர் செய்த இந்த ஒற்றை ட்வீட் மூலம் நேற்று காலையில் வீடியோவில் உள்ள வயதான தம்பதியரின் உணவகத்துக்கு ஏராளமான உதவிகள் கிடைத்து வருகின்றன. வீடியோவில் ஆரஞ்சு நிற டிஷர்ட்டுடன் முகக்கவசம் அணிந்த காந்த பிரசாத், வயது 80 என்ற முதியவரும் அவருடைய மனைவியும் தங்கள் வீட்டு முறை உணவகத்திலிருந்து தங்களுடைய உணவகம் பற்றியும் கொரோனாவால் தாங்கள் நடத்தும் போராட்டம் குறித்தும் பேசுகின்றனர். காந்த பிரசாத்தும் அவருடைய மனைவியும் காலை 6:30 மணிக்கு சமைக்க தொடங்குவதாகவும் அன்றைக்கு காலை 9:30 மணிக்கு பருப்பு வகைகள், கறிகள், ரொட்டிகள் மற்றும் அரிசி சாதம் ஆகிய உணவுடன் தங்கள் உணவகம் செயல்பட தொடங்குவதாகவும் கூறுகின்றனர். இந்த உணவுகளை ஒரு தட்டுக்கு ரூபாய் 30 முதல் 50 வரை விற்பனை செய்வதாகவும் கூறுகின்றனர். பிறகு வீடியோ எடுப்பவர், இன்று இவ்வளவு நேரம் வரை எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது முதியவர் உடைந்து அழும் குரலுடன் நடுங்கும் கைகளில் 4-5 10 ரூபாய் தாள்களை எடுத்து காட்டுகிறார். 4 மணி நேரத்தில் இவர்கள் சம்பாதித்தது வெறும் 50 ரூபாய் மட்டுமே. மேலும் முதியவர் காந்த பிரசாத் கூறுகையில், கொரோனா பெருந்தொற்றுக்கு முன் அடுத்த நாளுக்கான வருமானம் மட்டுமாவது கிடைத்து வந்தது. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு இந்த சிறிய உணவகம் பெரும் துன்பத்துக்கு உள்ளானது. நாங்கள் வாழ்க்கையில் பெரும் போராட்டம் நடத்தி வருகிறோம் என்றார். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்கும் நிலையில் அவர்களிடமிருந்து இந்த முதிய தம்பதியினர் எந்த உதவியும் பெறவில்லை. இரவில் பகிரப்பட்ட இந்த வீடியோ சில மணி நேரங்களிலேயே சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிக அளவில் வைரலாகி இருந்தது. சமூக வலைத்தளங்கள் மூலம் இந்த வீடியோவை பார்த்தவர்கள் முதிய தம்பதியினரின் கண்ணீரையும் துடைத்து வருகிறார்கள். காலை முதல் பாபாவின் உணவகம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வருகிறது. பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள், நடிகர் நடிகைகள் முதல் சாமானிய மக்கள் வரை இந்த முதிய தம்பதியினரின் உணவகத்துக்கு சமூக வலைத்தளங்களில் ஆதரவு தெரிவித்தும் பொருளும் நிதி உதவிகளும் அளித்தும் வருகின்றனர். மேலும் பலர் மதிய உணவுக்கு புதிய ஆர்டர்கள் கொடுத்தும் இருக்கிறார்கள். இந்த முதிய தம்பதிகளுக்காக ட்வீட் செய்தவர்களில் நடிகரான சோனம் கபூர், கிரிக்கெட் வீரரான அஸ்வின், ஐபிஎல் அணி டெல்லி கேபிட்டல் மற்றும் உணவு விநியோகம் பயன்பாட்டு டொமேட்டோ ஆகியவர்களும் முக்கியமானவர்கள். இந்த நிலையில்தான் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட கௌரவ் வாசன், நேற்று முன்தினம் நான் இவர்களின் உணவகத்துக்கு சென்றிருந்தேன். அவர்கள் நிலைமையும் போராட்டத்தையும் கண்டு நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். அதனால்தான் வீடியோவும் பதிவிட்டேன். தற்போது இவர்களை பார்க்கும் பொழுது டெல்லியில் உள்ள வேறு எந்த உணவகத்தையும் விட பாபாவின் உணவகத்துக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகின்றேன். பணத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வாரம் பாபாவுக்கு கூடுதலாக ஒரு பணியாளர்கள் தேவைப்படுவார் என்று தெரிவித்தும் இருக்கிறார். மேலும் உதவிகள் கிடைத்த பிறகு மற்றொரு வீடியோவில் காந்த பிரசாத், தாங்கள் தற்போது மிகவும் நம்பிக்கையாக உணர்கின்றோம். தற்போது எங்கள் உணவகத்துக்கு நிறைய மக்கள் வருகிறார்கள். நாங்கள் பொதுமக்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றார். அவர் மனைவியான பாதமி தேவி கூறுகையில், ஊரடங்கு காரணமாக நாங்கள் மிகவும் கடினமான நிலைமையில்தான் இருந்தோம். தற்போது மக்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றோம். எங்களுக்கு உதவி புரிந்த மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். தொடர்ந்து காந்த பிரசாத், இதுபோல் நான் மட்டுமில்லை, என்னை போல் ஊரடங்கால் வருமானத்தை இழந்த பலரும் இருக்கிறார்கள் என்று வரிகளையும் முன்வைக்கிறார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய இதயத்தையும் உண்மையாகவே உடைத்து விட்டதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.